டெய்லி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த பால் வாங்குறதுக்காக பூத்துக்கு போவோம். அந்த பூத்துக்கு போயிட்டு பாலை வாங்கிட்டு அந்த தூக்க கலக்கத்தில் எதுவுமே யோசிக்காமல் வந்துடுவோம். ஆனால் லேட்டராக நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம ஏன் இந்த ஒரு பால் பூத் பிஸ்னஸ், அதாவது நாமளும் காலையில் எழுந்திரிச்சு கடையை திறந்து ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் வியாபாரம் பண்ணி அதுலேருந்து லாபம் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் இப்போது அதே பால் பூத்தை நீங்களும் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் காலையில் தூக்க கலக்கிறதுக்கு பால் வாங்குறதுக்கு எப்படி போவீங்களோ அதே மாதிரி போகாதீங்க. நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை உங்களுடைய லொக்காலிட்டிலேயே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்முடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே பல விஷயங்கள் பிஸ்னஸ் ஆகிறது உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காத நபர்கள் இப்போ தான் இந்த வீடியோவின் மூலமாக அப்படி விவரம் என்டர் ஆகிறீங்கன்னா, நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ஸோ பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக இருக்கட்டும், பிஸ்னஸை வழி நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே மாதிரியே அதே லிஸ்ட்டில் இந்த ஒரு வீடியோவும் அதே தான். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க, அதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், அதாவது பால் மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு அன்றாடத்தில் டெய்லியுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தேவைப்படக்கூடிய விஷயம் தான், நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் தான். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அப்படி சேல் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் வந்து குறையவே குறையாது. ஸோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்ஸும் இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டினுடைய ஆவின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, ஆவின் மில்க். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பண்ண முடியும். பட் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் 18 வயசு, அதாவது 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரியே 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு தகுதியுமே உங்ககிட்ட இருக்குன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஆவின் மில்கை நீங்களும் எடுத்து பிஸ்னஸாக பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆவின் பிஸ்னஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அப்படி ஏறுமுகத்திலே தான் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறதுனால நமக்கு லாஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெகுலர் ப்ராஃபிட், அதாவது உங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது இப்போது 500 மீட்டருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு லொக்காலிட்டியில் இன்னொரு ஒரு ஆவின் பூத்தானது செயல்பட்டுருக்கோம். அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில ஆட்ஆன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸை அவங்களோட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி வழிநடத்தி கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்களாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவின் உருவாகிறதுக்கான பின்னணி என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் 1981 தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது நம்ம தமிழகத்தில் இந்த மாடு உரிமையாளர்களாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பால் கறந்து விற்பனை செய்கிறதுக்காக தான் மாடுகள்லாம் வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கறக்கக்கூடிய பாலை ப்ராப்பராக சேல் பண்ண முடியாமல், அதாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸஸாக பால் இருக்குது, ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக பால் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்பவே இம்பேலன்ஸான சுச்சுவேஷன் இருக்கே, இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் சொன்ன தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபெடரேஷன் கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆவின். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் எந்த ஒரு ப்ரைவேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைசி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து கேள்விகள் இருக்கும். ப்ரைவேட் சம்மந்தமாக போகிறோமே, இது வந்து சேஃபாக செக்யூரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கேள்விகளே இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆவினை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, இதில் வந்து நீங்கள் பண்ண போகிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒன் டைம் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து ரினியூவலோ இல்லை இத்தனை இயர்ஸ் கான்ட்ராக்டோ அந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டும் அப்படியே அக்ரிமெண்ட்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் உங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். வெறும் 120 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருக்குன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே போதுமானது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய இந்த 500 மீட்டர்லேருந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் சேம் ஆவின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து ரன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா அந்த லொக்காலிட்டி வந்து கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நியர்பையான பீப்புள் எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசி போவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறதையுமே பார்த்து அப்படியே பக்குவமாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இந்த லொக்காலிட்டி சூஸ் பண்ணியாச்சு, 120 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு வந்து லேண்டு ஓன் லேண்டாக இருந்தாலும் சரி, ஆனால் அதையும் தாண்டி இப்போ நான் ரெண்டலுக்கோ லீஸுக்கோ எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் அந்த இடம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ரெண்டலுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஒரு 1 லேக்லேருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு அட்வான்ஸாக வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இதுவே ஓன் இடமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய ரெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரியே இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு 1 லேக் அப்படியே பே பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் இல்லையா. அண்ட் அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 25,000 டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணும்.
ஏன்னா மற்ற ரெஃப்ரிஜரேட்டர் இன்னும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1,25,000 வரைக்கும் ஒரு கம்பல்சரி பேமெண்ட்டாக கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய அந்த 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஒரு ஷாப்பில் நெக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டம் பண்ணுனாலும் சரி, ஒரு பில்டிங் மிஷின் போடணாலும் சரி, இல்லை இன்டீரியர் ரூப்ஸ் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு ஒரு 25,000 நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 1,50,000 உங்களுக்கு இருந்தால் இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். 1,50,000 அப்படிங்கிறது மினிமமாக இருக்கக்கூடியது. ஸோ 1,50,000லேருந்து 2,00,000 உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுக்கிறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ 1,50,000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ப்ராஃபிட்ஸில் எப்படி இருக்கும், மந்த்லி ரெவன்யூலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். மந்த்லி உங்களால் 20,000 வரைக்கும் ரெவன்யூ வந்து சம்பாதிக்க முடியும். என்னடா 150,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னால் மந்த்லி 20,000 ரூபா தான் அப்படி ரெவன்யூலாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா காத்துட்டே இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது என்ன ஐடியா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கான விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணணும்ல, அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆவின், இப்போ உங்களுடைய மாவட்டத்தில் எங்கேயாவது ஆவின் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யார், அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கான விஷயங்கள் நான் 12th படிச்சிருக்கிறேன், 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன், அதே மாதிரி என்கிட்ட இடம் இருக்குது, ஐ மீன் 120 ஸ்கொயர் ஃபீட்க்கு மேலேயே ஒரு ஷாப் இருக்குது, இல்லை ரெண்டலுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அப்படியே டேரக்டாக போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அவரை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அப்படியே அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆதார் கார்டு இட்ஸ் அ கம்பல்சரி டாக்குமெண்ட். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், இப்போ உங்களுடைய வீடு அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள், டிரைவிங் லைசன்ஸோ இல்லை உங்களுடைய படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையில் கேரி பண்ணி போகிறது நல்லது. அண்ட் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஓன் ஷாப்பு, நீங்கள் தான் அந்த இடத்தினுடைய உரிமையாளர், ரெண்டலுக்குலாம் எடுக்கலை அப்படின்னா அந்த இபி பில், நீங்கள் அந்த இடத்துக்குன்னு ஒரு இபி பில் கட்டுவீங்க இல்லையா, ஸோ அதையுமே ஒரு அடிஷனல் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்பவே ஏதுவானது. இதுவே நான் ரெண்டலுக்கு லீஸுக்குலாம் இடத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் இதையும் கூட கையில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஸோ அப்படினா தான் மனுஷன் பக்காவாக வந்துருக்கிறாரு, உடனடியாக அவருக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு விட்டுருவோம், வாழ்க்கையில் அப்படியே செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்முடைய ப்ராசஸை ஈஸியாக அப்படியே சீக்கிரமாகவே முடிச்சு தருவாங்க. நீங்கள் கூகுளில் ஆவின் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் இந்த ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி, ஆனால் அந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆவின் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸை பயன்படுத்தி கூட ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ஓகே, அதாவது நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எப்போ கிடைக்கும்னா, ஸோ ஆவின்லேருந்து உங்களுக்கான ஆஃபீஸர்ஸ் வந்து வருவாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்க்குறது உங்களுடைய இடம், நீங்கள் சூப்பரான லொக்காலிட்டியில் வச்சிருக்கீங்களா, இது மூலமாக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோயிங் பாத்தில் இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே, ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து விரும்பி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்க்கு ஓகே அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்னப்பா, நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் இருக்குது, நம்மளுடைய டைமை வந்து அப்படியே போட போகிறோம், பணம் ஆல்ரெடி போட்டாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன மந்த்லி மந்த்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண வேண்டியதானே. ஆ அஸ்க்கு புஸ்க்கு, நீ தானே சொன்ன ஃபஸ்ட் இன்மோ 20,000 ரூபா தான் ரெவன்யூ கிடைக்கணும், அதை அதிகரிக்கிறதுக்கு அந்த ஐடியா சொல்லித்தரேன்னு இல்லை, அது என்ன ஐடியா? எஸ் அந்த ஐடியாவை நான் சொல்லாமல் இந்த வீடியோ எண்ட் பண்ண மாட்டேன். என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு 1.5 லிட்டர் பால் பாக்கெட்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய ப்ரைஸ் 25 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆவின்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் ஆவினில் இருந்து விற்கக்கூடிய பால் பாக்கெட்டு, கர்டு, கீ, பட்டர் மில்க், பால்கோவா, ஐஸ்கிரீம் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எம்ஆர்பியில் மட்டும்தான் விற்கணும். எம்ஆர்பியை தாண்டி 1 ரூபா கூட அதிகமாக நீங்கள் விற்கக்கூடாது. அதே மாதிரியே மற்ற பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற எந்த பிராண்டினுடைய ப்ராடக்ட்ஸுமே உங்களுடைய ஷாப்பில், ஆவின் ஷாப்பில் வச்சு நீங்கள் சேல் பண்ணவும் கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீ மட்டும் நம்மகிட்ட ஷாப் இருக்கு, இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பனை பண்ணிடுறதுக்கு தயாராகாதீங்க. ஸோ ஆவின் ஷாப்பில் ஒன்லி ஆவின் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணும். ஸோ அதையுமே மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ ஒரு பால் பாக்கெட் வந்து 25 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பாக்கெட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இதுவே அந்த பால் பாக்கெட்டை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்கில்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக அப்படியே ஒரு டீ பாய்லரோ இல்லை டீ போடுறதுக்கு உண்டான ஒரு மிஷினோ, இந்த அடுப்போ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த பால் பாக்கெட்டை வச்சு அழகாக அப்படியே ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி ஆவின்ல இருக்கக்கூடிய அந்த பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வச்சு பாதாம் மில்க் கொடுக்கலாம், ரோஸ் மில்க் செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் ஆவின்ல இருக்கக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஆவின் பால்கோவா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதை வச்சு கோவா மில்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு வேல்யூ ஆட் ஆன் மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு, அதுவும் எந்த
இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான், ஆவினில் தான் ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணுறேன் பட் ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டான ஒரு வருமானம் தான்ப்பா வருது அப்படின்னு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு ட்ரிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த குல்ஃபி போன்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம், அதுவும் ஆவின் குல்ஃபி போன்ற விஷயங்களை வந்து சேல் பண்ணலாம். ஸோ இப்படி ஆவின் ப்ராடக்ட்ஸை வச்சு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனால் என்ன பண்ண முடியும், வேல்யூவாக என்னென்ன ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களால் இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைசி மூலமாக மந்த்லி மந்த்லி 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து பெற முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸியில் அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சே நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதே டைரக்ட் சேலிங் பண்ணாமல் கொஞ்சம் வேல்யூவாக இது மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணுங்கள். என்ன கஷ்டம் அப்படின்னா, இப்போது ஆவின்ங்கிறது என்னப்பா கவர்மெண்ட்டோட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு, அதை எடுத்து அப்படியே ஃப்ரான்ச்சைஸி எடுத்து ஆரம்பிச்சோன்னா ஓஹோன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதோடு நம்ம நிப்பாட்டிடுவோம். நமக்கு உண்டான நம்ம கட்டினதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துடும், அதை விற்றுருவோம், ஆனால் லாபம் வரலையே அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருப்போம். அப்படி ஃப்ரான்ச்சைஸி எடுத்ததோடு அப்படியே நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த வேல்யூ ஆட் ஆன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே மாதிரியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அண்ட் ப்ராப்பரான ஒரு நாலேஜ் இல்லாமல் கைடன்ஸ் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸியுமே ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மார்க்கெட்டிங், ஸோ ஆவின் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்களே அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ப்ரமோஷன் அண்ட் ப்ராண்டிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான பாத்திரம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸிக்குமே நீங்கள் ப்ரொமோஷன் அண்ட் ப்ராண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயம். நீங்கள் ப்ராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் கூட, யூடியூப்பில் கூட நீங்கள் தாராளமாக ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ப்ரொமோஷன் அண்ட் ப்ராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பிசினஸ் மட்டும் கிடையாது எந்த பிசினஸாக இருந்தாலும் சரி. அண்ட் இந்த பிசினஸோட டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நாம தான், அதாவது இந்த பால் வாங்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறோம் நாம. ஸோ நாம அதாவது ரீட்டைல் கஸ்டமர்ஸ் இவங்க, அதையும் தாண்டி இந்த கேட்டரிங் பீப்புளெலாம் இருப்பாங்க, பெரிய பெரிய சமையல் ஆர்டர்ஸ்லாம் பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்ககிட்ட கூட நீங்கள் போய் தாராளமாக டீல் பேசலாம், இந்த மாதிரி நானும் ஆவின் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட ஏதாவது மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது என்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியான கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பேக்கரி, உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பேக்கரி இருக்கா அப்படிங்கிறதையுமே நல்லா அலசி ஆராய்ங்க. பேக்கரியிலுமே அதிக அளவில் மில்க் ஆனது தேவைப்படும். ஸோ மில்க், பட்டரு, கீ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு டீல் வச்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ ரெஸ்டாரண்ட்ஸு, பேக்கரிஸ் அண்ட் அதே மாதிரியே பெரிய பெரிய கேட்டரிங் ஆர்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க அண்ட் ரீட்டைலாக மில்க் வாங்கக்கூடிய நபர்கள் அண்ட் இந்த ஒரு ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸை நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிற இந்த நம்பிக்கையோட நான் அப்படியே உங்களுக்கான அடிஷனல் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சாதிச்ச எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய தந்திரங்கள், அவங்களுடைய சூசகங்கள் எல்லாத்தையுமே நமக்காக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸ் கோர்சஸ் எல்லாமே வெறும் 399 ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில், அண்ட் ஃபார்மிங் கோர்சஸ் உங்களுக்காக இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ் கோர்சஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆவின் பிஸ்னஸ் உங்களுக்கு அண்ட் ஆல்ரெடி ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கையில் சோர்ஸ் இல்லை, பட் ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தார், என்னோட ரிலேட்டிவ் சொல்லிட்டுருந்தாரு, அண்ட் ரிலேட்டிவ் வந்து நடத்திட்டும் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ குட்டி டேட்டா போய் கிளம்பிக்கிறது, நான் உங்கள் சூர்யா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர், சி யூ.